வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம கருப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா சரட்டில் எப்படி ஊற்றணும், அந்த சரட்டை வந்து பார்த்திங்கன்னா மணலில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா பரத்தணும், அதாவது எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ டீட்டெயில் பார்த்துட்டு வந்துடும். வாங்க நண்பா பார்க்கலாம். நண்பா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தாச்சு அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சுக்கோங்க. இறக்கி அதாவது நிழலான இடத்துல கொண்டு வச்சுட்டு அதுக்கு தாச்சுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மண்ணட்டி வச்சு பார்த்திங்கன்னா இதுமாதிரி கொத்திக்கோங்க. ஏன்னா கொத்தினா தான் நண்பா மண் வந்து பார்த்திங்கன்னா புழுதி கிடைக்கும். புழுதி கிடைச்சா தான் வந்து பார்த்திங்கன்னா சரட்டை அதில் வந்து பார்த்திங்கன்னா நேரம் நிற்கும், இல்லைனா சரட்டை வந்து பார்த்திங்கன்னா உருண்டு விழுந்துடும். கொத்தின மண்ணை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேஃப் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மேடு பள்ளமாக இருக்கும் பார்த்திங்கன்னா, அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சரட்டை வந்து எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து மூணு ஓட்டை இருக்கணும் நண்பா சரட்டையில். மூணு ஓட்டை இருக்கிற சரட்டையும் எடுக்கவும் கூடாது, ஓட்டை இல்லாத சரட்டையும் எடுக்கவும் கூடாது நண்பா. அதாவது ஒரு கண் ஓட்டை உள்ள சரட்டை மட்டும் தான் எடுக்கணும். ஏன்னா கருப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா ஊற்றின பிறகு காஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை இல்லைனாக்க வெளியே வராது நண்பா, வர சரட்டையை உடச்சு தான் எடுக்கணும். அதனால தான் பார்த்திங்கன்னா ஓட்டை உள்ள சரட்டை எடுக்கணும். அது பிறகு வந்து பார்த்திங்கன்னா துணியை மேலே மண்ணுக்கு மேலே விரிச்சிட்டு சரட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பறத்திக்கோங்க நண்பா. அதாவது வச்சுக்கோங்க, இந்த சரட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த அமுத்தணும், நல்லா பார்த்திங்கன்னா டைட்டாக அழுத்தி வைக்கணும். அழுத்தி வச்சால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஓட்டைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி